இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் சட்னி. அதுக்கு வேணுங்கிறது தேங்காய், உடச்சக்கடலை, பச்சை மிளகா, உப்பு. தேங்காயை விட உடச்சக்கடலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உடச்சக்கடலை டேஸ்ட்டு வரும், ஹோட்டல் சட்னியில் இருக்கிற டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பச்சை மிளகா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரம் எவ்வளோ கூட வேணுங்கிறவங்க இன்னும் கூட போட்டுக்கலாம், குறைச்சலாக வேணுங்கிறவங்க இன்னும் குறைச்சிக்கலாம். அண்டு சால்ட் டு டேஸ்ட். இந்த தேங்காய், பச்சை மிளகா, உப்பு, உடச்சக்கடலை எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். இதோ இவ்வளோ இவ்வளோ நைஸாக இருந்தால் போகிறோம். இதில் நீங்கள் கடுகு தாளித்து வச்சுக்கலாம். இதில் இப்போது கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். தேங்காய் சட்னி ரெடி. இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அரைக்கும் போதே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும்.